அனைவருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு வந்த வீடியோ காட்சியானது திருவண்ணாமலையில் சித்தர் ஒருவர் வளம் வந்த ஒரு அற்புதமான அரிய வகை வீடியோ காட்சியை தான் பார்த்துட்ருக்கீங்க. இந்த வீடியோ காட்சி இணையதளத்தில் ரொம்பவே ட்ரெண்டிங்காகவும் பரவிட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் நினைத்து கொண்டு ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மூணு தடவை நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நினைத்த விஷயம் கூடிய சீக்கிரம் நடைபெற்று மகிழ்ச்சிகரமாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதையும், சித்ரா பௌர்ணமி அன்று என்னென்ன திருவண்ணாமலையில் செய்தால் நல்ல பலன்கள் கிட்டும் என்பதை பற்றியும் முழு விவரமாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே சிதம்பரத்தை தரிசித்தால் முக்தி கிடைக்கும் என்றும், காசியில் நீராடினால் முக்தி கிடைக்கும் என்றும், ஆனால் திருவண்ணாமலையை இருந்த இடத்திலிருந்து நினைத்தாலே முக்தி கிடைத்துவிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு முறை இந்த தலத்திற்கு சென்றாலே மீண்டும் மீண்டும் செல்வதற்குரிய வாய்ப்பு அமையுமாம். அப்படி ஒரு அருட்சக்தி இந்த மலைக்கு உள்ளதாக இந்த மலையை காந்தமலை என்றும் அழைக்கப்படுறாங்க. கிரிவலத்தின் பலன் திருவண்ணாமலையில் 48 நாட்கள் தங்கி அதிகாலை வேளையில் தம்பதி சமோதராக மலை வளம் வந்தால் மகப்பேறு இல்லாதவர்களுக்கு கூட அப்பேறு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் இந்த திருவண்ணாமலையில் அமாவாசை அன்று இந்த கிரிவல மலையை வளம் வந்தால் எப்பேற்பட்ட கவலைகளும் நீங்கி போயிடும் அப்படின்னு மக்களிடையே நம்பப்படுது. திருவண்ணாமலையை கீழ் திசையில் இருந்து பார்த்தால் ஏகமலையாக தெரியும், அதாவது ஒன்றாக தெரியுமாம். மலை சுற்றும் வழியில் நின்று பார்த்தால் இரண்டாக தெரியுமாம். இது அர்த்த நாரீஸ்வர தத்துவங்களை குறிக்குமாம். மலையின் பின்னால் மேற்கு திசையில் இருந்து பார்த்தால் மூன்றாக தெரியுமாம். இது சிவன், பிரம்மா, திருமால் என மூவரையும் குறிக்கும் மலையாக தான் போற்றப்படுது. அதேபோல் திருவண்ணாமலை ராஜகோபுரம் தமிழகத்தின் இரண்டாவது பெரிய கோபுரமாக போற்றப்படுது. 11 நிலைகளுடன் 200 அடி உயரம் கொண்டது. தெற்கு திசை கோபுரத்தை திருமஞ்சன கோபுரம் என்றும், மேற்கு திசை கோபுரத்தை பேய் கோபுரம் என்றும், வடக்கு திசை கோபுரத்தை அம்மணி அம்மாள் கோபுரம் என்றும் அழைக்கப்படுறாங்க. மலை என்றால் மரங்களும் புல் பூண்டு அடர்ந்து கிடக்கும், மிருகங்களும் விஷ ஜந்துக்களும் வாழும். ஆனால் திருவண்ணாமலையில் இப்படி எதுவும் இல்லையாம். இம்மலையில் பயன் தரும் மரங்களே இருக்கு. மலையில் நமச்சிவாயர் குகை, விருபாட்சி குகை, பவள குகை உள்ளிட்ட 10 குகைகளும், பால் தீர்த்தமும், பீம தீர்த்தமும், பாத தீர்த்தமும் ஆகிய தீர்த்தங்களும், மயிலாடுபாறையும், ஆமைப்பாறையும், அழுக்குப்பாறை ஆகியவற்றையும் இருக்கு. அள்ளிசுனை, அரளிசுனை, அத்திமரச்சுனை போன்ற பக்தர்கள் தாகம் தணிக்க காத்திருக்கின்றனர். அது மட்டுமில்லாமல் 6 ஆதார தலங்களில் திருவண்ணாமலை பனிப்பூரத்தலமாக விளங்குகிறது. மனித உடலை பொறுத்தவரையில் பனிப்பூரகம் என்பது வயிற்றை குறிக்குமாம். வயிற்றுக்கு தான் இந்த உலகமே இயங்குகிறது. எனவே ஒட்டுமொத்த உலக இயக்கமும் அண்ணாமலையாருக்கு அடங்கும் என்று சொல்லப்படுது. திருவண்ணாமலையில் குகை நமச்சிவாயர் கோயில், பச்சையப்பன் கோவில், அரவான் கோயில் ஆகிய கோயில்கள் முக்கியமானவை. மலையே கோயிலாகவும் அந்த மலைக்குள் கோயில்கள் இருப்பதும் விசேஷம் ஒன்றாக தான் பார்க்கப்படுது. அதேபோல் கிரிவலம் செய்யும் பொழுது 9 மணிக்கு மேலே பௌர்ணமி வெளிச்சத்தில் வலம் வருவதே சரியான முறை அப்படின்னு சொல்லப்படுது. அந்த நில ஒளியில் சந்திரன் 16 களைகளுடன் பூரணமாக பிரகாசிப்பார். இந்த ஒளி மனித உடலில் பட்டால் தைரியம் பெருகும் அப்படின்னும் சொல்லப்படுது. அது மட்டுமில்லாமல் தெய்வ பலம் விரைவில் கிட்டுமாம். எண்கணித முறைப்படி 8 என்ற எண்ணை மோசமானதாக சொல்வாங்களாம். இது தவறான கருத்து என்பதை நிரூபிக்கும் வகையில் தான் அண்ணாமலையின் தோற்றம் அமைந்துள்ளது. இந்த தலம் எண்கோண வடிவத்தில் அமையப்பெற்றிருக்கு. மலையை சுற்றி வரும் பொழுது 8 மைல் கடக்க வேண்டுமாம். மலையை சுற்றிலும் 8 தீக்குழிகளும் 8 லிங்கங்களும் இருக்குது. அது மட்டுமில்லாமல் 2668 அடி உயரம் கொண்ட திருவண்ணாமலை மீது ஏற்றும் தீபம் மகாதீபமாகும். சிவனுக்குரிய மகாதீப விழாவை உமாதேவியை தொடங்கி வைத்ததாகவும் புராணங்களில் சொல்லப்படுது. மகாதீபம் ஏற்ற 3000 கிலோ பசு நெய், 7 அடி உயரம் கொண்ட செப்பு கொப்பரை திரியாக பயன்படுத்த சுமார் 1000 மீட்டர் கடா துணி மற்றும் 2 கிலோ கற்பூரம் ஆகியவற்றை பயன்படுத்துகிறாங்க.
தொடர்ந்து 11 நாள் இந்த மகாதீபம் மலை மீது ஒளிரும். திருவண்ணாமலை மட்டுமல்லாமல் மலை மீது கோயில் கொண்டுள்ள அனைத்து முருகன் ஆலயங்களிலும் கூட மகாதீப விழா நடைபெறும். இந்த மகாதீப ஒளியை காணும் பொழுது மக்கள் வாழ்வில் நலமும் வளமும் தழைப்பது உறுதி. திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் நாள் அன்று அதிகாலை 4 மணி அளவில் மலை அடிவாரத்தில் பரணி தீபம் ஏற்றப்படும். மாலை 6 மணிக்கு மலை மீது மகாதீபம் ஏற்றி விழா நடைபெறும். அது மட்டுமில்லாமல் திருவண்ணாமலையில் ஏற்றப்படும் தீபத்தை தரிசனம் செய்தால் 21 தலைமுறைகளுக்கு முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை ஒன்றாக பார்க்கப்படுது. வேறு எந்த விழாவை தரிசித்தாலும் தரிசிப்பவர்களுக்கு மட்டுமே முக்தி கிடைக்கும். ஆனால் இங்கிருக்கும் அண்ணாமலைக்கு மட்டும் இந்த தனி சிறப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் சித்ரா பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் என்பதையும், திருவண்ணாமலைக்கு கிரிவலம் வந்த சித்தரின் அரிய வகை வீடியோ காட்சியையும் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சிட்ருக்கோம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் வகையில் தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். அதே போல் திருவண்ணாமலை கிரிவல பாதையானது 14 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இந்த கிரிவல பாதையில் மொத்தம் 99 கோவில்கள் இருக்குது. இங்கு அஷ்டத்துக்கு பாலகர்களும் அஷ்டலிங்க வடிவில் காட்சி தந்து பக்தர்களை காத்து வருவதாகவும் சொல்லப்படுது. நாம் நினைத்த காரியங்கள் மட்டுமல்லாமல் நமக்கு தேவையான அனைத்தையும் அள்ளித்தரும் அளவிற்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடியது இந்த திருவண்ணாமலை கிரிவலமாகும். அதே போல் திருவண்ணாமலை கிரிவலம் செல்ல வேண்டும் என எண்ணம் இருந்தால் கர்ம வினைகள் பலரையும் கிரிவலம் செல்ல முடியாமல் தடுக்குமாம். ஆனால் ஈசனின் பாதங்களை உறுதியாக பற்றி நின்று கிரிவலம் செல்லும் வாக்கியத்தை அருளும் படிக்கேட்டு கடுமையாக முயற்சி செய்தால் மட்டுமே கிரிவலம் செல்ல முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் திருப்பரங்குன்றம் பழனி உள்ளிட்ட எத்தனையோ மலைக்கோவில்களில் கிரிவலம் செல்லும் பழக்கம் இருந்தாலும் திருவண்ணாமலை கிரிவலம்தான் மக்களிடம் பிரபலமாக இருந்து வருது. இது முக்தி தலம் என்பதால் திருவண்ணாமலையில் மட்டும்தான் சிவனே மலையாக காட்சி தருகிறார் என்பதாலோ இங்கு கிரிவலம் வருவது சிவனையே வலம் வருவதற்கு சமம் என்றும் சொல்லப்படுது. அதே போல் திருவண்ணாமலை கைலாயத்திற்கு இணையான மலையாக ஆன்மீக அன்பர்கள் கருதப்படுவதால் இந்த மலையை ஒருமுறை வலம் வந்தாலே கைலாயத்தை வலம் வந்த பலன் கிட்டுமாம். அது மட்டுமல்லாமல் திருவண்ணாமலையில் அனைத்து நாட்களிலும் கிரிவலம் வருவது சிறப்பானது என்றாலும் பௌர்ணமி, அமாவாசை, சிவராத்திரி, பிரதோஷம் போன்ற நாட்களில் கிரிவலம் வருவது மிக உயர்வான பலன்களை அள்ளி கொடுக்கும். இதே போல ஒவ்வொரு கிழமைகளிலும் கிரிவலம் வருவது ஒவ்வொரு விதமான பலன்களை தரக்கூடியதாகும். பௌர்ணமி கிரிவலம் செல்வது முக்தியை தரும், நினைத்ததை நிறைவேற்றி தரும் என்றாலும் கார்த்திகை, சித்திரை, வைகாசி, ஐப்பசி போன்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியில் வலம் வருவது அளவிட முடியாத அளவிற்கு நன்மைகளை வாழ்க்கையில் பெற்றுத்தருமாம். அதே போல் கார்த்திகை பௌர்ணமிக்கு அடுத்தபடியாக சிறப்பான நாளாக கருதப்படும் சித்திரை மாதம் வரும் சித்ரா பௌர்ணமி நாளில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று பலனை முழுமையாக பெறுவதற்கு சில எளிய வழிமுறைகள் கடைபிடித்தாலே போதுமாம். இதேபோல் திருவண்ணாமலை கிரிவல பாதையில் விரதமிருந்து கிரிவலம் செல்வதே முழுமையான பலன்களை பெற்றுத்தரும். பேசி கொண்டோ சாப்பிட்டு கொண்டோ நமது கஷ்டங்களை சொல்லி புலம்பிக் கொண்டோ கிரிவலம் செல்லக்கூடாதாம். முழுக்க முழுக்க சிவன் சிந்தனையில் ஓம் நமச்சிவாய மந்திரத்தை உச்சரித்தபடி செல்ல வேண்டும். கிரிவல பாதையில் உள்ள ரமண மகரிஷி, வேதாத்திர மகரிஷி, யோகிராம், சூரத்குமார் ஆகியோரின் ஆசிரமங்கள் ஜீவ சமாதிகளை வலம் வந்து வணங்கிவிட்டு அனைத்து சன்னதிகளிலும் வணங்கிய பிறகே கிரிவல பாதையை தொடர வேண்டுமாம். இதேபோல் நடக்க முடியாதவர்கள், வயதானவர்கள் யோகி ராம் சூரத்குமாரின் ஆசிரமத்தை வலம் வந்தாலே கிரிவலம் வந்த பலன் கிடைத்துவிடும் என ஆசிரமத்திலேயே எழுதி வைக்கப்பட்டிருக்கு. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் திருவண்ணாமலையை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோ பதிவில் நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் ஒரு விஷயத்தை உங்கள் மனசில் நினைத்துட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமச்சிவாயா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லி 3 தடவை பதிவிடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியம் கூடிய சீக்கிரம் நடைபெறும். நன்றி.